ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பேட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீமுக்கு வந்துட்டு காலில் லைட்டாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. நம்ம ஃபார்மில் இருக்கிற ஒரு நாட்டு நாயும் நம்ம பீமும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால இவனுக்கு லைட்டாக ஒரு காலில் வந்துட்டு கொஞ்சமாக அடிபட்டுருச்சு. அதனால இவனுக்கு எக்ஸ்ரே எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம். அங்கே போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்க. பீமே மூணு கால் இருக்குல்ல, இந்த ஓட்டம் ஓடுற வாடங்க, இங்க காட்டு மாமா பக்கத்துல லைட்டு போடுற. கால் வீக்கா இருக்கா? வீக்கா இருக்கா பாரு, வீங்கி இருக்குமா? அவன்ல இவன் 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 தான் போட்டு இது பண்ணிட்டான். வீக்கம் லைட்டா இருக்குது, இந்த இடத்துல இருக்கு லைட்டா. போயிடலாம், தனியாவே தொங்குது பாப்பா. அங்க பாரு, இந்த கால் இப்படி ஆடாது. ஆனா இது பாருங்க பாரு, தெரியுதா? இங்க பாரு பாப்பா, தெரியுதா? ஆனா இது பாரு, இல்ல அந்த கால் நல்லா டைட்டா வச்சிருக்குது, இது வலிக்கு லூசா வச்சிருக்குதுல, அதனால ஆடுது. இதுவும் அப்படிதான் இருக்கு, போய் பாக்கலாம் என்னன்னு. ஏதாவது சுளுக்கிதான் இருக்கும், நரம்பு சுளுக்கி. ஆனா இவன் எக்ஸ்ரே எடுத்துட்டு போகலன்னு இப்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேங்க. நல்லா தான் நடக்கிறான், ஆனாலும் மூணு கால்ல தான் நடக்கிறான். ஆனால் நல்லா சுறுசுறுப்பாக ஓடுறான், ஒடியாறான். பார்க்கலாம், காலில் வந்துட்டு ஒரு வேளை ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு அப்படின்னா கட்டு போடணும், இல்லைன்னா டாக்டரை பார்த்துட்டு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். எக்ஸ்ரே எடுத்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கிளம்பி வர நேராக சரி வந்து எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அவர் டைமாக இருந்துங்க பாங்க அப்படின்ட்டாரு. சரி, இந்த காலங்கண்ணா. சரி சரி, இந்த இந்தியா பயமா இருக்கு, உடையலன்னா அப்படியே ஊசி போட்டுடலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா வீங்கி இருக்கு பாருங்க, கொஞ்சம் என்னதுங்க பீம் BHEEM. வயசு வந்துட்டு 1.5 வயசுங்க. அண்ணா இங்க ஏதோ ஊத்தி இருக்கு. ஆமா, மேல ஏதாவது மேட்டு போட. பீமே இருந்தாலும் கால் வீக்கம், இந்த கால் கால் கொஞ்சம் வீக்கமா இருக்கு பாரு. தூக்கறான் நடக்கிறானே, அவன் பயத்திலே பாதி தூக்கிட்டு இருப்பான். இல்ல கால் வீங்கிருச்சு. ஏய் ஊன்றான் பாருமாமா, டக்குன்னு எடுத்துறேன். என்ன பாருங்க, கொட்டாய பாரு காட்டு கால. என்ன சொல்லுங்க,
அது இந்த இடத்துல வந்துட்டு ரத்தம் இருந்துச்சுல இந்த காலுக்கு கீழே இந்த பாதத்துக்கு கீழே, அதனால இந்த இடம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கு. மத்தபடி இது உடஞ்சிருக்குது அப்படின்னா இப்படிலாம் தொட விடுவானா? இன்னொரு அது நல்லா தெரியுதுங்களா? இல்ல ரெண்டு இருக்கு நேரா ஒண்ணு சாச்சி ஒண்ணு சாச்சி அந்த கால அடியில் வர மாதிரி ரெண்டு கால அடிக்க இதான அடிப்பட்டது சாய்ச்சி இந்த வரேன் என்ன தள்ளி பிடிச்சிக்கமா காலை காலை நேரா வருமா கீழே இருக்கணும் தூக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி வரணும் அப்படி வராது விட்டுருங்க 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 அப்படியே இருங்க ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தா தேவையில்லாம எங்களுக்கு 1000 ரூபாய் செலவு வச்சுட்டான். எக்ஸ்ரேக்கு 200 ரூபாய், டாக்டருக்கு 700 ரூபாய், டாக்டருக்கு 200 ரூபாய். ஒன்றும் பிரச்சனை, டாக்டர் போனதும் அவர் டிடி போட்டார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ரேல வந்துட்டு ரொம்ப மைல்டான ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இது வந்துட்டு நீங்க ஃப்ரீயா விட்டாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. சூப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, எலும்பு வாங்கி மட்டன் எலும்போ இல்ல சிக்கன் வாங்கி சூப் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. போதும் அப்படின்னு மெடிசன் எதுவும் தரல, இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருக்கிறாரு. ஆனா ஃபார்மில் பார்க்கல காலை எப்படி மொண்டிக்கிட்டு இருந்தான், இப்போ பாருங்க எப்படி விளாண்டுட்டு இருக்கிறான்னு. டேய், இதை நீ அப்போவே பண்ணியிருக்க வேண்டியது, நான் அப்போவே நான் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், மாமா இவன் நடிப்பான் இவனை நம்பாத பாரு காலை ஊன்றான்னு சொல்லி சொன்னேன். நில்றா பீமே, இங்கே பாருங்க எப்படி நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு. சரி நேராக ஃபார்மில் போய் விட்டுடலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. சரி ஊசி போட்டிருக்கு வேணாம், ஒரு நைட்டு நம்ம கண்ணு முன்னாடியே அவன் இருக்கட்டும், அப்புறம் காலையில் நம்ம ஃபார்முக்கு போய்களா போய் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். பாருங்க எப்படி நிற்கிறான். அவன் ஃபஸ்ட்டே அவனை காலு ஊனும்போதே நான் லைட்டாக சந்தேகப்பட்டேன், காலு ஊன்றாமம்மா நல்லா தான் இருக்கிறான் இவன் நடிப்பான், அதுவும் இல்லாத இவன் நடிப்பான், சின்னதுலயே அடிக்க போகும்போதே அடித்த மாதிரி கத்துவான் வீச்சு வீச்சு வீச்சுன்னு. இவன் அந்த மாதிரி ஆள், எங்களை ஏமாத்திட்டான் அன்னைக்கு. மறுபடியும் இப்போ ஒரு காலம் மட்டும் தூக்குறது, இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தான். நல்லா தான் நடக்கிற, அப்புறம் அந்த ஒரு காலம் அப்படியே மடக்கிற. ஓகேங்க, இன்னைக்கு வந்துட்டு டைமே 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. சின்ன பசங்க ரெண்டு பேருமே நான் வர்றதுக்குள்ள தூங்கியே விட்டாங்க, அந்த கூடைக்குள்ள போட்டு வச்சிருந்தேன், ஜம்ப் பண்ணி குதிச்சு வந்துட்டான். இன்னைக்கு வந்துட்டு பீம் எங்களை ஏமாத்திட்டான், எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல். ஏண்டா பீமே? ஓகேங்க, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பொம்மு பேட்ஸ் அப்படிங்கிற எங்களோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.